வணக்கம் சார். இப்போது தற்போது வந்து டிடிவி தினகரன் வந்து பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த முடிவு வந்து உங்களுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுக்கு தெரியுமா, இல்லை அவங்களுடைய ஒப்புதல் படி தான் இந்த முடிவு எடுத்தீங்களா? எல்லாமே பொதுச் செயலாளர் முடிவு படி தான் சார் நடக்கும். இல்லை, ஏற்கனவே வந்து திரு நாஞ்சில் டிடிவி தினகரனை ஆதரிக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் வந்து தொடர்ச்சியாக பாஜக எதிர்த்து பேசி எதிரான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பொதுச் செயலாளரை சந்திச்சு பாராளுமன்ற துணை சபாநாயகர் போய் சந்திச்சாரு காலையில. மாலையில வந்து முதலமைச்சர் ஆதரவுன்னு சொல்றாரு. அந்த பின்னணியில பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு ஆதரவு சொல்லியிருக்க வேண்டிய முடியும். துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கேட்டு ஆதரவுன்னு சொல்லி இருக்காரு. ஏற்கனவே வந்து திரு டிடிவி தினகரன் வந்து தனக்கு எதிராக பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ஒரு சிலரால் ஒரு சிலர் மேலே பயந்து தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அந்த பயம் திரு டிடிவி தினகரனுக்கும் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த பயம் எப்படி ஏற்பா? அவருக்கு என்ன பயம் வேண்டிக்கிறது? இல்லை, ஒரு அமைச்சர் ஒரு சிலர் மேல இருக்கக்கூடிய பயத்தினால தான் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வந்து அமைதியா இருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி சரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பேசினாரு. பேசினாரு, அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன அமைச்சராக இருக்காரா, எம்எல்ஏ இருக்காரா, எம்பியா இருக்காரா? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அவருடைய கட்சி ஸ்டாண்டு சரி வளர்க்கணும் விரும்புகிறாரு. இல்லை, ஏற்கனவே வந்து அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் திரு அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்தப்போ கூட அங்கேயும் பாஜகவுக்கு எதிராக கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரி ரைடுகள் தொடர்ந்து நடந்ததுனால அமைச்சர்கள் எல்லாமே மௌனம் காத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு விமர்சனமும் வந்தது. இப்போ அது அதனால தான் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க மூன்று மூன்று அணிகளுமே ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது அவங்க ஆதரவு கேட்குறாங்க, பொதுச் செயலாளர் அந்த ஆதரவை கன்சிடர் பண்றாங்க, கலந்து உலசித்துக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்னு சொல்றாங்க, ரைட்டா? ஓகே. அது போக இந்த மிரட்டல் உருட்டல் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக பயக்காதுன்றது எல்லா கட்சிக்குமே தெரியும். அதையும் மீறி சில பேர் பயந்தால் அவருடைய அறியாமையை காட்டுமே தவிர அண்ணாதிமுகவுக்கு அது அழிவு கிடையாது. இப்போ திரு ராம்நாத் கோவிந்த் பாஜகவுடைய வேட்பாளரை உங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுக்கே கேட்கணும். இல்ல, சந்திச்சு வந்தவங்கள்ட்ட நீங்க பேசிருக்கீங்கல்ல? இல்ல, சந்திச்சு வந்தவங்கிட்ட பேசல. நானு என்ன காரணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்ன்றத பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவை நீங்க அத்தனை பேரும் ஏற்கிறீங்க? ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.